السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு நாளும் நமது ஈமானை வலுவூட்டும் விதமாக மார்க்க வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குறிப்பை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்ப்போம். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அவர்களை நேசித்தார்கள் என்பதை நாம் நேர்த்து பார்த்தோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாகனத்தில் அவர்களும் அமர்ந்து பின்னாடி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அமர வைக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒரே வாகனத்தில் பிரயாணம் செய்கிறாங்க. அதை முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் நம்ம பார்க்கலாம், 2856 ஹதீஸா. குந்து ரித்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமாரின் யுகாலு லஹு உஃபைர். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாகனத்திலே, உஃபைர் என்று சொல்லப்படக்கூடிய வாகனத்திலே பின்னால் அமர்ந்திருந்தேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபகால் யா முஆத் ஹல் தத்ரி ஹக்கல்லாஹி அலல் இபாத் வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ். முஆதே, நீங்கள் அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதே போல அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் மிகவும் அறிந்தவர்கள் என்று நான் சொன்னேன். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபின்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத் அன் யஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், அல்லாஹுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்குவதாகும். வஹக்கல் இபாதி அலல்லாஹி அல்லா யுஅதிப மல்லா யுஷ்ரிக பிஹி ஷைஆ. அல்லாஹுடைய கடமை, அடியார்களுக்கு அல்லாஹுடைய கடமை என்னவென்றால், யாரு அவனுக்கு இணை கற்பிக்கவில்லையோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் அதாபு வேதனை செய்யக்கூடாது என்பது அல்லாஹுடைய கடமையாக இருக்கிறது. ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அஃபலா உபஷிரு பிஹின்னாச, இந்த செய்தியை மக்களுக்கு நான் சுப செய்தியாக சொல்லட்டுமா என்று கேட்டேன். கால லா து பஷீருஹும் ஃபயத்த கிலோ, நீங்கள் மக்களிடத்தில் இந்த சுப செய்தியை சொல்ல வேண்டாம், அவர்கள் வேற எதையுமே செய்யாமல் எந்த வணக்கத்திலும் ஈடுபடாமல் இதிலேயே அப்படி நம்பி விட்டு விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரே வாகனத்தில், வாகனம் என்றால் குதிரை, எனவே பெரு கழுதை, இதுதான் அன்றைய காலத்தினுடைய வாகனம். இந்த வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பின்னாடி உட்கார வச்சுட்டு பிரயாணம் செய்கிறாங்க. இப்போ ஒன்றாக உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், உண்மையில் அது மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தால் தான் அப்படி போக முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள நேசிச்சிருக்கிறாங்க. உண்மையில் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர். அவர்கள் ஒருவரை தேர்வு செய்து பின்னால் தனது வாகனத்தில் அமர செய்திருக்கார் என்றால், உண்மையில் இது எல்லோருமே பாடம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. செல்வந்தர், ஏழ்மையானவர், ஓனர், தொழிலாளி என நாம் தனக்கு கீழே மக்களை வைத்து கொண்டிருப்பவர் எப்படி மேல் உள்ளவங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு எப்படி பேர் வச்சிருக்கிறாங்க, சஹாபி. சஹாபினா என்ன? சஹாபாக்கள்னா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சஹாபாக்கள், எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி ஒரு பேர் அவங்க தனக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி, அடிக்கடி கூப்பிடுறது அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள். அப்போ உண்மையில் இது பாருங்க, இது எங்கேயாவது இப்படி நடக்குமா? ஒருத்தர் வந்து முதலாளியாக இருக்கிறாரு, தொழிலாளியை பார்த்து யாராவது ஒரு இவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் என்னுடைய தோழர், இவர்கள் என்னுடைய தோழர்கள், அஸ்ஹாபி. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, நாமும் அப்படி நடக்கணும். நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட அவன் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது, அவர்களையும் அரவணைத்து கொண்டு போகணும். சொல்ல போனால் ஹதீஸ் என்ன சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கீழே நீங்கள் வேலைக்கு ஆளை வச்சிருக்கிறீங்க அல்லவா, அவர்கள் வந்து உங்களுடைய சகோதரர், அவங்களுக்கு நீங்கள் சிரமத்தை கொடுத்துடக்கூடாது, கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படி ஒரு பாரமான ஒரு செயலை நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால், தன்னுடைய தொழிலாளிகிட்ட கொடுக்கறதா இருந்தால், நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அந்த நெருக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அதான் ரெண்டு பேரும் உரையாடல், ஒரு பயணத்தில் கூட அந்த பயணத்தை இன்பமாக ஆக்கிறதுக்கு சில பயணங்கள் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்மகிட்ட பக்கத்தில் உள்ளவங்க ஒழுங்காக இல்லைன்னு வைங்க, அது வந்து இந்த பயணம் வந்து பிரச்சனை தான். அதனால தான் நம்ம வந்து செய்வோம், எங்கே உட்கார்ந்தாலும் சரி, ட்ரெயினில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, ஃப்ளைட்லேயே உட்கார்ந்தாலும் சரி, முதல்ல நம்ம உட்கார்ந்தோம் போது பக்கத்தில் உள்ள ஆளை தான் பார்ப்போம். அது மட்டும் ஒழுங்காக இல்லை, தொல்லையாயிருச்சுன்னா பயணமே பிரச்சனையாயிரும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த பயணத்தையும் கூட இஸ்லாமிய சூழலில் அமைத்து கொண்டார்கள். ஒரு இன்பகரமான பயணம். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசுறாங்க, யா முஆத், முஆதே உங்களுக்கு தெரியுமா அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வியை ஆரம்பிக்கிறான். இதுல ஒண்ணு என்னன்னா, கேள்வி கேட்டு பதில் சொல்றது வந்து இன்னும் மனசுல ஆழமா பதியும். ஒரு விஷயத்தை இப்படி எடுத்து சொல்றதை விட, அது என்ன இது என்னான்னு கேட்டு நம்ம பதில் சொல்லும் போது மனசுல இன்னுமே ஆழமாக பதியும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை. அல்லாஹும் குரான்ல நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்லுவான், மனசுல ஆழமா பதிஞ்சிரும். சரி, அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி கேள்வி கேட்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு
அவர்களுடைய பணிவான பதில பாருங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் மிகவும் அறிந்தவர்கள். இது ஒரு பணிவான பதில். சில விஷயங்கள் கேள்வி கேட்கப்படும், நமக்கு பதிலே தெரியாது. தெரியாட்டா தெரியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாஹு ஆலம்னு சொல்லணுமா இல்லையா? இதை தெரியாதுன்னு சொல்றதுல வெக்கம், எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றதுல வெக்கம், பெருமை. அப்போ தெரியாதுன்றத தெரியாதுன்னு சொல்றதுதான் சரியான பதில், அதுல வெக்கப்பட வேண்டியது தேவையே இல்லை. உண்மையான விஷயம் இது, அல்லாஹ் விரும்புறான். அப்போ அந்த சஹாபி என்ன சொன்னாங்க? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். சில விஷயங்களை நம்மளே பேசுவோம், பேசிட்டு சில கருத்துக்களை நம்ம சொல்லுவோம், சொல்லிட்டு என்ன செய்யணும் சொன்னா இதுதான் சரின்னு கூட நம்ம வாதிடக்கூடாது. ஹதீஸ் துறைகள்ல நிறைய அறிஞர்கள்ட உள்ள அவங்களுடைய ஆய்வு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹு ஆலம், இதை பற்றி முழுமையா அல்லாஹ்க்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. நான் சொல்ற எந்த விஷயமே அது சரியாம இருக்கலாம், தப்பாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகான ஒரு பழக்கம். அது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவரை போல நடிச்சு ஒன்னாலக்க உன்னை பதில சொல்லி அது மாறி இருந்து அதனால பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இப்படி இருக்கிறத விட தெரியல, அதை நான் கொஞ்சம் பார்க்கணும், அதை நான் விசாரிக்கணும் இப்படின்னு சொல்வது ஒரு நல்ல ஒரு பதில். அன்புள்ளவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியுமா? அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது, அவனை மட்டும் வணங்கணும். இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்கணும். இப்ப நீங்க குரான்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லாஹுவை வணங்குங்கள்னு சொல்லும் போதே அடுத்தது அல்லாஹுக்கு ஷிர்க் செய்யாதீங்கன்னு வந்துடும். அப்ப ஏன் அப்படின்னா, அல்லாஹுவை எல்லாரும் தான் வணங்குறாங்க, ஆனா அடுத்த ஒரு பார்ட்டை விட்டுறாங்க. அல்லாஹுவை வணங்குறாங்க, அல்லாஹுக்கு ஷிர்க்கும் செய்யறாங்க. அதனால தான் நிறைய ஹதீஸ்களில் குரான் ஆயத்துக்களில் பார்க்கலாம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்காமல் அவனை வணங்கணும். இணை கற்பிப்பு அந்த ஷிர்க் என்ன செய்திடக்கூடாது, வணக்கத்தில் கலந்து விடக்கூடாது. அப்போ அல்லாஹ் குரானில் சொல்றான், அல்லதீனா அமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம் உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஷிர்க்கை கலக்காமல், ஈமானோடு கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ ஈமானோடு நம்முடைய வணக்கத்தோடு ஷிர்க் என்ன செஞ்சிடக்கூடாது, மிக்ஸ் ஆகி விடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு முதல்ல அடிப்படையான விஷயத்தை போதிக்கிறாங்க. அடுத்தது சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்னன்னு தெரியுமா? யாரு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கலையோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, வேதனையை கொடுக்கக்கூடாது, அதாபு கொடுக்கக்கூடாது. இது அல்லாஹுடைய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்போ அல்லாஹுடைய கடமை என்ன? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யலைன்னா அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான், அது அல்லாஹுடைய கடமை. சரி, இந்த செய்தியை மக்கள்கிட்ட நான் சொல்லலாமான்னு கேட்குறாங்க, இது எவ்வளோ பெரிய சுப செய்தி, இதை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் இப்போ சொன்னால் என்ன ஆகுண்டா? இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஷிர்க் மட்டும் செய்ய தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு எந்த வணக்கத்திலையும் ஈடுபட மாட்டாங்க, எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க, இப்படியே அவங்க ஒன் சைடா சாஞ்சிருவாங்க. இப்போ நம்மகிட்ட கூட அந்த குறைகள் இருக்குது. என்ன குறை? மாஷால்லா நம்ம ஷிர்க் செய்ய மாட்டோம், கபருக்கு போய் முட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம், தர்காக்கு போக மாட்டோம், ஏன்னா இன்ன பிற தீமையான காரியங்களை செய்ய மாட்டோம். சரி சரி, இதை செய்யலைன்றதுல கரெக்டா இருந்த நாம சில பாவங்களை செய்யறோமா இல்லையா, சில தப்பான காரியங்களை பண்றோமா இல்லையா, வட்டியில சிலர் விழுந்திருக்கிறாங்களா இல்லையா, இப்போ அதுக்கு என்ன? இப்போ நம்ம தான் ஷிர்க்கு செய்யலை, ஷிர்க்கு செய்யட்ட பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன செய்து இருக்குது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்கள் செய்தால் அல்லாத மன்னிச்சிருவான் அப்படின்ட்டு வருது. ஆனா இதுல என்னண்டா, ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், லிமையேஷா, யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் எல்லாத்துக்கும் மன்னிப்பான்னு நீங்க சொல்லல.
இப்படி மட்டும் சொல்லி இருந்தா எல்லாரும் இஷ்டம் போல பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அல்ல, அங்க ஒரு வார்த்தையை போடுறான், யார நாடுறனோ அவனுக்குதான் மன்னிப்பு. அப்ப அல்ல சிலரை தண்டிப்பான், சிலரை மன்னிப்பான், அது அவனுடைய நாட்டத்துல உள்ளது. இப்ப என்னன்னா, நம்மகிட்ட அந்த சிந்தனை இருக்குது, சிறுக்கு தான் செய்யக்கூடாது, மத்த எதையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. இப்ப சிறுக்குக்கு நிகராகத்தான் என்னது இருக்குது, வட்டி இருக்குது. ரிபா குரான்ல அதான் பேசுது, சிறுக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு அதுக்கு ஈக்குவலான நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகக்கூடியதான் என்னது, வட்டி. அதுல அல்ல என்ன சொல்றான், அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்றான். அல்ல பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு இந்த வட்டியில ஈடுபடுறவங்க வந்து அல்ல நேரடியா அழைப்பு கொடுக்கறவா, என்னோட களத்துக்கு வா, என்னுடைய தூதரும் சேர்ந்து உனக்கு எதிராக களத்துல நிப்பாங்க, போர் செய்வோம் வா அப்படின்ற அளவுக்கு ஒரு மாபாதக செயல் தான் வட்டி. பண்புள்ளவர்களே, நம்ம வந்து சிறுக்கு மட்டும் செய்யாம மத்த எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அதை முதல்ல தூக்கி வீசிறோம். எனவே நாம் அதான் ரசூசரதா செஞ்சோம், அந்த செய்தி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரேடியாக என்ன செஞ்சிருவாங்க, இது பக்கமே சாஞ்சிருவாங்க, எந்த அமலும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுல என்னண்டா, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்புதமான ஒரு பயணத்திலே செல்லும் போது மார்க்க விஷயங்களை பரிமாறி கொண்டு இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நாமும் நம்முடைய பயணங்களை இப்படி செய்கிறோமா, மார்க்க விஷயங்களை நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறோமா, இதையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் குறிப்பாக, அவங்க கையில் எப்பவுமே பைபிளை வச்சுருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கையில் ஒவ்வொருத்தட்டையும் குரான் தர்ஜமத்துல் குரான் இருக்குதோ இல்லையோ பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள்ட்ட எல்லா கையிலையும் பைபிள் இருக்கும், எங்கே போனாலும் வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் சொல்கிறோம் குரான் தான் சத்திய வேதம்னு சொல்கிறோம், அதை கொண்டு கையில் தூக்கி சுமக்கிறதுக்கு சிலர் வெக்கப்படுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், வெக்கப்படுறாங்க. குரானை கையில் கொண்டு போகிறது வெக்கம், அதை போய் பிற அதை போய் வச்சுக்கணுமா, நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, வழங்குதா இல்லையா, அங்கே கொண்டு போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுல வெக்கம். ஆனால் அவங்க இன்னைக்கு போதிக்கிறாங்க, ட்ரெயினில் உட்காந்து அழகாக ஒரு தாவா பண்ணிடுறாங்க, இருக்கிற சுற்றுவட்டார் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அங்கே ஒரு பிரச்சாரம் நடக்குது. இதை செய்ய வேண்டியதை நாம, ஆனால் யாரோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதை வேதம்னு நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அந்த வேதம் மனிதர்களுடைய கையாடல், மனிதர்களுடைய கூட்டல் குறைத்தல் திணித்தல் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் குர்ஆனில் மனிதர்களுடைய கரத்திற்கு வேலையே கிடையாது. அப்படி நாம நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் குர்ஆனை கொண்டு வந்து நம்ம வந்து என்ன செய்யறது இல்லை, தாவா பண்றது இல்லை, வெக்கப்படுறோம், சில நேரங்களில் அச்சப்படுறோம், அப்படியெல்லாம் கிடையாது. அழகான முறையில் என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது பயணம் ரசிக்கும், அந்த பயணம் இன்பகரமாக ஆகும். எனவே தான் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகும்போது அழகாக மார்க்க விஷயங்களை பேசி கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த நட்பும் அந்த தொடர்பும் அந்த மஹப்பத்தும் ரொம்ப ஆழமாக இறுக்கமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல் அன்புள்ளவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க, இஜ்லிஸ் பினா நுஃமினு ஸாஅ, வாங்க நம்ம சேர்ந்து உட்காருவோம், கொஞ்சம் ஈமான புதுப்பிப்போம், கொஞ்சம் ஈமானை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது புகாரியில் வந்த செய்தி. இது எதுக்கு வருதுன்னா, ஈமானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காது, அது கூடும் குறையும், மனுஷன்தானே கூடும் குறையும். இந்த மாதிரி உபதேசங்கள் கேட்கும்போது கொஞ்சம் சார்ஜ் ஏறும், கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா அது சார்ஜ் குறையும். அப்போ அது என்ன செய்யணும், அடிக்கடி இதை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொபைலில் சார்ஜ் பண்ணுறோமா இல்லையா, இதை இறங்க விடாமல் அதை ஆக்கிறதுக்கு என்ன இதோ அதெல்லாம் பார்க்குறோம். 100% வரணும், அதுலேருந்து கொஞ்சம் கூட இறங்கிடக்கூடாது. திருப்பி திருப்பி எங்கே போனாலும் சார்ஜர் இருக்குதா அப்படின்னு, எப்படி எவ்வளோ அளவுக்கு நம்ம இருக்கிறோம், சுத்தமாக சார்ஜ் போயிட்டா நமக்கு சுத்தமாக மூட் அவுட் ஆயிடுது, டென்ஷன் ஆகுது, என்ன கால் வந்திருக்குமோ, என்ன மெசேஜ் வந்திருக்குமோ, எவ்வளோ பயப்படுறோம். சில நேரங்களில் ஒரு 2-3 நிமிஷம் வாட்ஸ்அப்பை கனெக்ஷனை கட் பண்ணி விடுறான் அவனுடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக, அவ்வளவுதான், போனா போக மாட்டிருக்கு வரமாட்டேன், ஏன் ஃபோனில் ரிப்பேரா, ஏன் நெட்டில் ஃபால்ட்டான்னு 4 பேருக்கு அடித்து பேசி அதை ஒரு வகையாக்கி, அதுக்கப்புறம் செய்தி வந்ததுக்கு பிறகு தான் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கும். சரி, நமக்கு பிரச்சனை இல்லை, அவன்தான் பிரச்சனை, சொல்கிறோமா இல்லையா. அப்போ அன்புள்ளவர்களை, ஈமானை அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குர்ஆனுடைய வசனங்களால், ஹதீஸுகளால், நபி தோழர்களுடைய வரலாற்றை படிப்பதால் நம்முடைய ஈமானுடைய சார்ஜ் என்ன செய்யணும், அதிகப்படுத்தி கொண்டிருக்கும். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு
அல்லாஹுடைய அந்த வசனம் ஈமான் கூடும் குறையும் அப்படின்ற வசனம் வருது. அந்த வசனத்திற்கு பலரும் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம், அது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம், அதை புகாரி இமாம் பதிவு செய்கிறாங்க. யா அல்லாஹ் கைஃப துஹயில் மௌத்தா, நீ மரணித்தவர்களை எப்படி நீ உயிர்ப்பிப்பாய் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், கால அவலம் தூமீன், இன்னும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலையா, இன்னும் ஈமான் அதில் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஈமானோட தான் இருக்கிறேன் கால பல ஒலாக்கின் லி எத்துமை இன்ன கல்வி, நான் என்னுடைய கல்பு நிம்மதி பெறணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு வழியை காட்டு. அப்படியா, அப்போ நீ என்ன செய், ஒரு பறவையை பிடி, நாலு பறவையை பிடி, பிடிச்சி துண்டு துண்டை நாளை வெட்டு, வெட்டி அங்கே வை இங்கே வைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், வைக்க வைக்கிறான். ஒரு பறவையை நாலு துண்டாக்கி இங்கே எங்கே எல்லாத்தையும் தனியாக வை, வச்சுட்டு நீ பாரு, அது வந்து நீ இப்போ பார்த்துட்டு அதை கூப்பிடு, அந்த பறவை கூப்பிட உன்ட்ட வந்துடும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான். அது மாதிரி செய்கிறாங்க, பறந்து வந்துடுது. இப்படி தான் நான் மரணித்தவர்கள உயிர்ப்பிப்பேன் எல்லாம் ப்ராக்டிக்கலாக எடுத்து காட்டுறேன். ஏன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக. அதனால தானே நபிமார்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அவங்களுக்குன்னு மோஜிசா அற்புதத்தை கொடுத்தா மக்கள் நம்பணும்ல, தான் நபின்றத மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு புதுசா நம்ம செய்யாத புதுசா செஞ்சு காட்டணும்ல, அதுக்கெல்லாம் அப்படி என்ன செஞ்சிருக்கான, ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப இதுல கூட ஈமானை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய கல்பு நிம்மதியை அடைவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு பாக்குறோம். இந்த தொடர்ல வரும்போது தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஜ்லீஸ் பினா, வாங்க தோழர்களை சேர்ந்து நம்ம உட்காருவோம், நம்மளோட உட்காருங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஈமான புதுப்பிப்போமே, ஈமான வலுப்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறான். அப்ப என்னண்டா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பம்சம் என்னண்டா, அவர்களுடைய சபை ஈமானை வலுவூட்டக்கூடிய சபையாகவே அவங்க அமைச்சுக்கிட்டாங்க, அதுக்காகவே பிறர் அழைக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய சபைகள் எப்படி இருக்கின்றன, என்ன நாம அடிக்கடி பிறரை கூப்பிட்டு உட்காந்து பேசுறது, மீட்டிங் போடுறது, அடிக்கடி தொழுகைக்கு முன்னாடி தொழுகைக்கு பின்னாடி எல்லா நேரம் நம்முடைய சபைகள்லாம் எப்படி இருக்குது. சபைனா எல்லாரும் கூப்பிட்டு வந்து சபை இல்லை, ரெண்டு பேர் உட்கார்ந்தாலும் சபை தான், மூணு பேர் உட்கார்ந்தாலும் சபை தான். நம்முடைய சபையில ஈமான வலுப்படுத்துற மாதிரியான குரானுடைய வசனங்களை பரிமாறிக்கொள்வது மாதிரி இப்படியான சபை இருக்குதா, அல்லது அதுக்கு மாற்றமாக இருக்குதா, அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அப்போ முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, வாங்க நம்ம ஈமானை புதுப்பிப்போம், ஈமானை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பை பெற்றார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சுனனு திருமிதியில 7131 ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்ர், என்னுடைய உம்மத்தில என்னுடைய உம்மத்தை கொண்டு அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சுசலாசனை எப்படி புகழ்றாங்கன்னு பாரு, சில தோழர்களை உயர்த்தி சொல்றான், என்னுடைய உம்மத்திலேயே என்னுடைய உம்மத்துடைய விஷயத்துல அதிகமாக அன்பு செலுத்துறவங்க யாருன்னா அபூபக்கர் அப்படின்னு சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி சொல்றாங்க அஷத்துஹும் ஃபி அம்ரில்லா, சில அறிவிப்புல ஃபி தீனில்லா அப்படின்னு சொல்லிட்டு உமர், அல்லாஹுடைய மார்க்க விஷயத்துல ரொம்ப உறுதியாக தீவிரமாக செயல்படக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றோம் அஸ்தகுஹும் ஹயா உஸ்மான், உண்மையாக வெக்கப்படக்கூடியவர் என்னுடைய உம்மத்தில் உண்மையான வெக்கம், வெறும் வெக்கம்னு சொல்லல, உண்மை அஸ்தகுஹும் ஹயா, வெக்கத்துல உண்மையான வெக்கம் இருக்கு, பொய் வெக்கம் இருக்கு. அதாவது என்னண்டா, நான் இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம வெக்கப்படுறோம், எதுக்கு வெக்கப்படணும் எதுக்கு வெக்கப்படக்கூடாதுன்னு ஒன்று தெரியல, வெக்கப்படக்கூடாதுக்கெல்லாம் வெக்கப்படுவோம், ஒரு இல்மை தேடுறோம் அதில் வெக்கப்படுறோம், மார்க்க விஷயத்தில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதில் வெக்கப்படுறோம், புரியுதா இல்லையா. அப்போ இது வந்து இந்த வெக்கம் சரியான வெக்கமா, இல்லை உண்மையான வெக்கம்னா என்ன, எதில் வெக்கப்படணுமோ அதில் வெக்கப்படுறது உண்மையான வெக்கம். குறிப்பாக சொல்ல போனால் இஸ்லாம் எதில் வெக்கப்பட சொல்லோ அதில் வெக்கப்படுறது உண்மையான வெக்கம்.
இப்ப என்னுடைய உம்மத்துல உண்மையாக வைக்கப்படக்கூடியவர் யாருன்னா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. வக்ரஹும் லிகிதாபில்லாஹ் உபை இப்னு கஅப், அல்லாஹுடைய வேதமாக அல் குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர் யார் என்றால் என்னுடைய உம்மத்துல உபை இப்னு கஅப் என்று சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அஃப்ரலுஹும் ஸைத் இப்னு சாபித், இந்த ஃபராயில் சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை சட்டங்கள் இருக்கா இல்லையா, சொத்துரிமை, இந்த சட்டங்கள்ல ஆழமான அறிவை கொண்டவர் என்னுடைய உம்மத்துல யார் என்றால் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு. பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல், இங்கதான் நமக்கு பாயிண்ட். என்னுடைய உம்மத்துல ஹலால் விஷயத்துல ஹராம் விஷயத்துல ஆழமான அறிவுடையவர் யார் என்றால் முஆத் இப்னு ஜபல் என்று சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அலா வ இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனா, அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எல்லா உம்மத்திற்கும் ஒரு பாதுகாவலர் நம்பிக்கைக்குரியவர் உண்டு. வ அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த என்னுடைய உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் யார் என்றால் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ், அபு உபைதா என்று சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபித்தோழர்களுடைய குணாதிசயங்களை, அவர்களிடத்தில் இருந்த உயரிய பண்புகளை தனித்தனி துறையாக பிரித்து சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இறக்கப்படக்கூடியவர், உம்மத்திலேயே அவங்க தான் அதிகமாக இறக்கப்படக்கூடியவங்க. அவங்க இறக்கப்படக்கூடியவங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய வரலாறு சம்பவங்களை படிச்சிருப்போம் இல்லையா. உதாரணமாக தொழுக ஆரம்பிச்சிட்டாலே ஃபாத்தியா சூரா ஓர சவுண்டு வெளியே வராது, அழுகுற சவுண்டு தான் வெளியே வரும். அந்த அளவுக்கு இயற்கையிலேயே அவங்க வந்து இறக்க குணம் உடையவங்க. அப்போ அல்லாஹுடைய அச்சா இருந்தால் எந்த அளவுக்கு அழுதுருப்பாங்க. ஆப்பா, அப்போ இந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு வந்து இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி சொல்லும்போது அதிகமாக வெக்கப்படக்கூடியவங்க. நமக்கு தெரியும், ஒரு தடவை வந்து எல்லாரும் முட்டுக்கு மேலே ட்ரெஸ் கீழாடை அணிஞ்சு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோட கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வரும்போது எல்லாருமே எடுத்து விட்றாங்க, ஏன்னா அவங்க வெக்கப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வெக்கப்படுவாங்க என்னுடைய உம்மத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆனை அல் குர்ஆனை அதிகமாக ஓத தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டால் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அப்படின்றத சொல்கிறாங்க. அது மாதிரி பாகப்பிரிவினை சட்டங்களை அதிகமாக தெரிஞ்சவங்க என்னுடைய உம்மத்தில் யாருன்னா ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறாங்க. மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, நெளிவு சுழிவே இருக்காது, ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா அது உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹலால் ஹராம் விஷயத்தில் தெளிவாக அறிந்தவர், இது ஹலால் இது ஹராம் என்பதை தெளிவாக அறிந்தவர் யாருன்னா முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவன்று இருப்பாங்க. என்னுடைய உம்மத்தில் யார் நம்பிக்கைக்குரியவங்கன்னா அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்புள்ளவர்களே, இந்த செய்தியில் நமக்கு உள்ள பாடம் என்னான்னா முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலால் ஹராம் உடைய விஷயங்களில் ரொம்ப தெளிவாக அறிந்து வைத்திருப்பாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பேசுவாங்களா, கான அலமுனா பில் ஹலாலி உல் ஹராம், எங்கள்லேயே ரொம்ப அறிந்தவங்க ஹலால் ஹராமில் வந்து முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பேசிக்கொள்வாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதில் நமக்கு இன்னொரு செய்தி என்னான்டா, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மாதிரி நாமும் ஹலால் ஹராம தெரியணும், எது ஹலாலு எது ஹராமு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாமா. இன்னைக்கு பிஸ்னஸில் சில விஷயங்கள் அப்படி இப்படி மிக்ஸ் ஆயிடுது, அப்போ அதை நம்ம தனியாக விளங்கணும், இது ஹலாலு இது ஹராமுண்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்களே, யாத்தி அலன் நாஸி ஜமான் லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு மினல் ஹலாலி அம் மினல் ஹராம், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா, தான் சம்பாதிக்கிறதுல ஹலாலா கிடைக்குதா அல்லது ஹராமா கிடைக்குதா அப்படின்லாம் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அது எப்படி வந்தாலும் சரி, வர்றது இன்கம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, வருதா போட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான், இது ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த காலம் தானான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வரவு வர்றது எல்லாமே அது ஹலாலா ஹராமா பேன்றது இந்த இதெல்லாம்
இல்லை. ஆனால் முன்னோர்கள்ட்ட ரொம்ப இருந்துச்சு, முன்னோர்கள்ட்ட ரொம்ப இருந்துச்சு. ஒரு ஒன்று காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அதில் மீதி காசு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள காலம் பரவாயில்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறோம். சில நேரங்களில் அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க, ஒரு பைசா மிச்சம் இல்லாமல் அதை கரெக்டாக தந்துடுவோம், நான் அல்லாவுக்கு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய பாலிசி என்னன்னு தெரியுமா, அவன்கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நாளைக்கு அதை சரி கட்டிக்கிறது, அவனுக்கு சரி கட்டி இந்த நோக்கம் விளங்குதா இல்லையா? அப்போ பொருளாதார விஷயத்தில் ஹலால் ஹராம் வந்து நம்ம ரொம்ப பேணிக்கையாக இருக்கணும். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப ரொம்ப அதை தேர்ச்சி பெற்று அதை அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருந்தாங்கன்ற அந்த பாடம் நமக்கு இவங்க மூலமாக என்ன செய்து கிடைக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிட்டாங்க, ஒரு காலம் வரும் பின்னாடி இந்த மாதிரியெல்லாம் மக்கள் உருவாகிடுவாங்க, வட்டியா வட்டி இல்லையா, ஹலாலா ஹராமா, இதெல்லாம் பார்க்க அதெல்லாம் பொறுப்படுக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு காலம் வரும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையோட சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம ரொம்ப என்ன செய்யணும், உஷாரா இருக்கணும். ஹராமான காசு நமக்கு ஏன், அது ஏன் நம்ம ரத்தத்தில் ஒட்டணும், அது ஏன் என்னுடைய மனைவியுடைய ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், என் பெத்த பிள்ளைகளுக்கு ஏன் போய் சேர்க்கணும், இப்படியே ஹராமான அந்த ரத்தம் ஏன் ஓடணும், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா, கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் அது ஹலாலா இருக்குதா, அல்ஹம்துலில்லா எனக்கு அது போதும். இப்படி நினைத்தால் கிடைக்கிற கொஞ்சத்திலையும் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்கும். நாம ஹராம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பரவாயில்லை, என்ன பிரச்சனை இருக்கு, மனுஷன் தானே தப்பு செய்யறவன் தானே, இப்படி இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போனா அது அப்படியே பெருசா போய்கிட்டே இருக்கும், நாளடைவுல நமக்கு ஹராம்ன்ற ஒரு 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 சின்ன ஒரு உறுத்தல் கூட இல்லாம போயிடும். அதனால் அன்புள்ளவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹுனுடைய பாடம் என்னன்னு சொன்னா, அவங்க ஹலால் ஹராம் விஷயத்துல ரொம்ப அறிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும், சர்வ ஜாக்கிரதோடு இருக்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அவர்கள் எப்படி குர்ஆனுடைய அறிவிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், குர்ஆனை அவர்கள்டேந்து எப்படி மக்கள் கற்று இருக்கிறார்கள் என்ற செய்தி, அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு யமன்ல போய் எப்படி அவங்களுடைய தாவா பணிகளை தாயாக ஒரு கவர்னராக இருந்து செயல்பட்டாங்கன்ற குறிப்பு, அதே மாதிரி அவர்களுடைய இறுதி நேரம் எப்படி அவங்களுடைய மரணம் எப்படி அமைஞ்சிச்சு, கொரோனா போன்ற நோயால் தான் அவங்களுடைய மரணமே வந்துச்சு அப்படின்ற குறிப்புகள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்ஷால்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல செய்திகளை கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.